பாராளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரில் நிர்மலா சீதாராமனும் கனிமொழியும் நான் சிங்கி நீ சிங்கி என பேசிக் கொண்டதற்கு என்ன சம்பந்தம் என்பதை பார்ப்போமா? மணிப்பூரில் கடந்த 3 மாதங்களாக நடக்கும் கலவரங்கள், கொலைகள், பெண்கள் நிர்வாண ஊர்வலம், பாலியல் குற்றங்கள் பற்றி எதிர்க்கட்சிகள் லோக்சபாவில் மோடி அரசின் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தார்கள். அந்த தீர்மானம் தோற்கடிக்கப்பட்டது, அது வேறு விஷயம். அதன் மீதான விவாதம்தான் இன்றைக்கு ஹாட் டாபிக்காக ஓடிக்கொண்டிருக்கிறது. அதில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தமிழக சம்பவத்தை ஒப்பிட்டு பேசினார். திமுக எம்பி கனிமொழி இந்த அவையில் மகாபாரதத்தில் இருந்து திரௌபதியை பற்றி பேசினார். ஆம், மகாபாரதத்தில் திரௌபதி அவமதிக்கப்பட்டார், அதை மறுக்கவில்லை. பெண்களை பொறுத்தவரையில் மோசமாக நடத்தப்படுவதும் தவறாக விமர்சிக்கப்படுவதும் ஒவ்வொருவருக்கும் வழியை தருகிறது. இந்த அவையில் கனிமொழிக்கு ஒன்றை நினைவு கூற விரும்புகிறேன். அதுவும் புனிதமான தமிழக சட்டசபையில் 1985 மார்ச் 25 நிகழ்ந்த நிகழ்வுதான். அன்று தமிழகத்தின் முதல் பெண் எதிர்க்கட்சி தலைவர் ஜெயலலிதாவின் சேலை அங்கிருந்தவர்களால் இழுக்கப்பட்டது. அப்போது அதை பார்த்து திமுக எம்எல்ஏக்கள் சிரித்தனர், நகைத்தனர். இப்படியான நீங்கள் இன்று கௌரவ சபை பற்றி பேசுகிறீர்கள், நீங்கள் திரௌபதி பற்றி பேசுகிறீர்கள், திமுக ஜெயலலிதாவை மறந்துவிட்டதா? நீங்கள் தானே ஜெயலலிதாவை அவமதித்தீர்கள். அன்று ஜெயலலிதா இனி நான் முதல்வராகாமல் இந்த அவைக்கு வரமாட்டேன் என கூறி சொன்னார். சொன்னபடியே செய்தும் காட்டினார். அப்போது ஜெயலலிதாவை பற்றி தவறாக பேசியவர்கள் இன்று திரௌபதி பற்றி பேசுவது அதிர்ச்சியாக இருக்கிறது என்றார். 1989 மார்ச்சில் தமிழக சட்டசபையில் நடந்த சம்பவம் இன்று வரை அரசியல் உலகில் பேசு பொருளாகவே இருக்கிறது. இப்போது அது பாராளுமன்றம் வரை சென்று விட்டது. 1989 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக 2 உடைந்தது. ஜே ஜா என 2 அணிகளாக போட்டியிட்டன். இதில் ஜா என்ற ஜானகி அணி படு தோல்வி அடைந்தது. அத்தோல்வியை ஏற்றுக்கொண்ட எம்ஜிஆரின் மனைவி ஜானகி அரசியலில் இருந்து ஓய்வு பெற்றார். ஜே என்ற ஜெயலலிதா அணியுடன் ஜானகி அணி இணைந்தது. இணைந்த பிறகு மருங்காபுரி, மதுரை கிழக்கு ஆகிய தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடந்தது. ஜெயலலிதா சட்டமன்ற தேர்தலில் தோல்வியுற்றதால் சோர்வுற்று இருந்தார். இந்த இடைத்தேர்தல் பிரச்சாரத்திற்கும் கூட அவர் செல்லவில்லை. அதற்கு முன் நடந்த சட்டசபை கூட்டத்தொடரிலும் அவர் கலந்து கொள்ளவில்லை. சட்டமன்ற உறுப்பினராக பதவி பிரமாணத்திற்கு மட்டுமே வெளியில் வந்தார். ஆனால் இடைத்தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்றது அவருக்கு புதிய உத்வேகத்தை கொடுத்தது. கூடவே மத்தியில் ஆட்சியில் இருந்த ராஜீவ்காந்தியின் ஆதரவும் கிடைத்தது. அதனால் புது பலத்துடன் பட்ஜெட் தொடருக்கு ஆயத்தமானார். அப்போது அரசியலிலிருந்து ஓய்வு பெறுவதாக ஜெயலலிதா எழுதிய ராஜினாமா கடிதம் ஒன்றுக்காக சசிகலா கணவர் நடராஜனின் வீட்டை காவல்துறை சோதனையிட்டது. இது ஜெயலலிதாவை கோபமடைய வைத்தது. 1989 மார்ச் 25 தேதி முதல்வர் கருணாநிதி பட்ஜெட் சமர்ப்பிக்கிறார். 13 வனவாசத்திற்கு பிறகு திமுக ஆட்சியை பிடித்ததால் வேகமாக இருந்தது. புதிய ஆட்சியின் முதல் பட்ஜெட் என்பதால் திமுகவினர் உற்சாகமாயிருந்தார்கள். ஆனால் சட்டப்பேரவையில் கலாட்டா நடக்கலாம் என்ற தகவல் அவர்களுக்கு எப்படியோ தெரிந்திருந்தது. அதிமுகவின் மதுசூதனனும் ஏ.வி. கிருஷ்ணமூர்த்தியும் தொண்டர்கள் என்ற போர்வையில் அடியாட்களை சட்டசபை வளாகத்தில் வேன்களிலும் லாரிகளிலும் கொண்டு வந்திருந்தார்கள். அப்போது சட்டப்பேரவை சபாநாயகர் தமிழ் குடிமகனின் திருக்குறள் உரையுடன் தொடங்கியது. அந்த சமயத்தில் சட்டப்பேரவை காங்கிரஸ் துணைத் தலைவர் குமரி அனந்தன் எழுந்து ஜெயலலிதா கடிதம் விவகாரத்தில் சென்னை போலீஸ் கமிஷனர் துரை சபையின் உரிமையை மீறும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளார், முதல்வர் கருணாநிதியின் தூண்டுதலால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது, ஆகவே கருணாநிதி மீது உரிமை மீறல் பிரச்சனை கொண்டு வருகிறோம் என்றார். அப்போது பட்ஜெட் உரை முடிந்த பிறகு இந்த பிரச்சனையை பார்க்கலாம் என்றார் சபாநாயகர். அதை அதிமுக காங்கிரஸ் உறுப்பினர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. முதல்வர் கருணாநிதி பட்ஜெட் உரையை படிக்க ஆரம்பித்தார். உடனே ஜெயலலிதா கருணாநிதியை பார்த்து கிரிமினல் பட்ஜெட்டை படிக்க கூடாது என்று கூறினார். அப்போது கருணாநிதி மைக்கை மூடிவிட்டு ஜெயலலிதாவை நோக்கி ஏதோ கூறினார். அதன்பின் தள்ளுமுள்ளு நடந்திருக்கிறது. மைக்குகளும் செருப்புகளும் பறந்திருக்கின்றன. தங்கள் தலைவரை பாதுகாக்க 2 கட்சியினரும் பாதுகாப்புக்காக அரணை அமைத்தார்கள். அப்போது நடந்த விஷயம்தான் இன்று வரை சர்ச்சையாக இருக்கின்றது. அந்த சமயத்தில் ஜெயலலிதாவின் சேலையை துரைமுருகன் இழுத்தார் என்று தொடர்ந்து கூறப்படுகிறது. அதை அதிமுகவினர் முதல் இன்றைய மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வரை இந்த குற்றச்சாட்டை சொல்லுகிறார்கள். ஆனால் அந்த சம்பவத்தின் போது ஜெயலலிதாவுடன் இருந்த அவரை பாதுகாத்த திருநாவுக்கரசர் அதை மறுக்கிறார். தள்ளுமுள்ளு நடந்தது, ஆனால் சேலை இழுத்ததெல்லாம் அதிகப்படியாக சொல்லப்படுபவை என்கிறார். அன்று திமுகவிலும் இன்று திமுகவுக்கு எதிர்ப்பாளராகவும் இருக்கும் கே.எஸ். ராதாகிருஷ்ணனும் சேலை இழுக்கும் சம்பவம் நடக்கவில்லை என்று பதிவிட்டிருக்கிறார். துரைமுருகன் மிக தள்ளி அமர்ந்திருந்தார். அவர் ஜெயலலிதா அருகிலேயே வரவில்லை என கூறியிருக்கிறார். ஆனால் அதிமுகவினர் இதை மறுக்கிறார்கள். துரைமுருகன் ஜெயலலிதாவின் சேலையை இழுத்தார்,
கருணாநிதி கெட்ட வார்த்தையால் திட்டினார், திமுகவினர் ஜெயலலிதாவை தாக்கினர் என்பது அவர்கள் வாதமாக இருக்கிறது. இதுபோன்று கலவரம் நடக்கும் என்பதை முன்கூட்டியே தெரிந்திருந்த பி ஹெச் பாண்டியன் தனது வழக்கமான சட்டப்பேரவை உடையான வேட்டி சட்டை அணியாமல் சபாரி உடை அணிந்து வந்திருந்தார். அதனால் அவரது வேட்டி தப்பியது என்று வேடிக்கையாக இன்று கூறுகிறார்கள். கருணாநிதியின் கண்ணில் காயம்பட்டு மருத்துவர் வந்து சிகிச்சை அளித்தார். மைக்கால் தாக்கப்பட்டு தலையில் இரத்த காயம் ஏற்பட்டதால் வீரபாண்டி ஆறுமுகம் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் என்று அன்று கூறினார் திருநாவுக்கரசர். ஆனால் இன்று அவர்களுக்கு அப்படி எதுவும் நிகழவில்லை என மறுக்கிறார். காரணம், அவர் இன்று திமுக கூட்டணியில் இருக்கிறார், அதனால்தான் இப்படி கூறுகிறார் என்கிறார்கள் அதிமுகவினர். ஜெயலலிதா தலைவிரி கோலமாக சட்டசபையிலிருந்து கிளம்பினார். இது அன்று சட்டசபையில் நடந்த சம்பவங்கள் குறித்தான பலரின் பார்வைகள். அந்த பார்வைகள் பலவிதமாக இருக்கின்றது. ஆனால் இன்று கேள்வி ஒன்றுதான், அன்று தமிழக சட்டசபையில் நடந்த சம்பவத்துக்கும் இன்று மணிப்பூரில் நடப்பதற்கும் என்ன தொடர்பு? இதுதான் அரசியலா?